மணி 5:30 ஆகுதுங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு சூப்பரான மான்சூன் டயத்தில் ஜூன் மாதத்தில் 4வது தடவை போகிறோங்க நம்ம. எஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போது சபரிமலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 7:30 நம்மளுக்கு சென்ட்ரல்லேருந்து வண்டி. வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணலாம். சபரிமலை போயிட்டு வரதுக்கு ரொம்பலாம் செலவாகாதுங்க. ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக அங்கே ரீச் ஆயிடலாம். போயிட்டு வரதுக்கு எல்லா செலவும் சேர்ந்து 2500 ரூபா இருந்தால் போதும், ரிலாக்ஸ்டாக போயிட்டு வந்துடலாம். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஒரு 2 நாள் இருந்தால் போதும், ஜாலியாக போகலாம். வரீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், சாமியே சரணம் ஐயப்பா. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. இன்றைக்கி என்னங்க இது இவ்வளோ டிலே ஆக்கி விட்டுட்டான் நம்மளோட வேலை சரி வண்டி. கரெக்டாக ஒன்று நமக்கு 9 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. ஒன்று நம்ம கூட வர சாமியெலாம் எங்கே இருக்காங்கனே தெரியல, அவங்கள வேறு தேடணும். எல்லாம் தாம்பரத்தில் அப்படி இப்படின்னு மாறி மாறி வராங்களா, பயங்கரமாக இருக்க போகுது. வாங்க ட்ரெயினை பிடிச்சி பேசிக்கலாம். இல்லை ஒரு சாமியை பார்த்தாச்சு. டேய், வா போவோம். மலைக்கு போகிறதுக்கு ஒரு பக்காவான வண்டிங்க. இங்கேருந்து கிளம்பி காலைல ஒரு 8 மணி வாக்கில் போய் இறக்கி விட்ருவோம் திருவனந்தபுரம் மயில். 7:30 கிளம்புற வண்டி. நீங்கள் நம்ம S1 இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கான்னு தெரியல, அதுக்கு வேறு ஓடிக்கிட்டு இருக்கணும். நம்ம ப்ரோ வந்து தண்ணி வாங்க அமைச்சிருக்கோம். ப்ரோ வா ப்ரோ, 5 நிமிஷம் கூட இல்லை. யாத்தாடி அன்றிஸ் ஒரு நிலமையை பாருங்கள், எல்லாம் நம்ம ஆளுங்க தான். எங்கிட்டு போனாலும் இவங்க அங்கே இருக்காங்க, எங்கேருந்து வராங்க எங்கேருந்து போகிறாங்கன்னே தெரியல. ஆத்தாடி அப்படின் இருக்குது. ஆஹா, ஏசியா? ஸோ S1ன்றது அந்த முக்குக்கு போனோம். கண்டிப்பாக நம்மளால் போக முடியுமான்னு தெரியல, ஏதாவது கோர்ஸ் ஏறிடலாம் அப்படியே. நம்ம கொண்டார் கழிச்சு உங்ககிட்ட பொறுமையாக பேசுகிறேங்க, வண்டி கிளம்புன அப்புறம். சபரிமலை போகிறச்ச இதாங்க ஹைலைட்டு. கோச்சில் இந்த மாதிரி மாலை தொங்க விட்டுருப்பாங்க. இந்த சீசன் எப்படி நீங்கள் வந்து நார்மல் டேஸ்லாம் போகலான்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் மேபி நம்ம கோச்சில் யாராவது சாமி வராங்களான்னு தெரியல, அவங்க வந்து தானே கண்டிப்பாக இந்த மாதிரி மாலை தொங்க விடுவாங்க. அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்பாடா ஒரு நல்ல விஷயங்க, இந்த ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு S1 இருக்கிறதுனால வந்தாச்சு. ஏகப்பட்ட சாமி நம்மளோட கோச்சில் இருந்தாங்க, ரொம்ப சூப்பரான விஷயம். எல்லோரும் சேர்ந்து வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே போகலாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மோர், ஆரம்பிக்கலாம் வாங்க. பார்த்தாடி என்னம்மா வேர்த்து கொட்டுதுங்க. அதுவும் கோச் இருக்க நிலைமையை பார்த்தா சிரிக்கிறது ஆயுதுவாகுதான்னு தெரில. வர வர நம்ம ஊர் வடக்கு மாதிரியே ஆகிக்கிட்டு இருக்கு. பார்க்குறீங்களா கோச் எப்படி இருக்குன்னு? இந்த பாருங்க ஆத்தாடி, என்னையா இது இவ்வளோ பேர் ஏறி நிற்கிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுக்கு இருக்கு, போக வேண்டிதான். ஃபைனலி நம்ம ட்ரெயின் 12623 MGR சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் மெயில் கிளம்பியாச்சுங்க. இப்போ கரெக்டாக வந்து 7:30 சென்னை சென்ட்ரல்லேருந்து எடுத்து நாளைக்கு காலையில் ஒரு 8 மணி வாக்கில் நம்ம போக வேண்டிய ஸ்டேஷனில் போயிடுவோம். 11:30 இவன் திருவனந்தபுரம் போய் சேர்ந்துருவோம். ஆரம்பிக்கலாங்களா? வர வர நம்ம ஊர் வண்டியில் ரொம்ப மோசமாகிட்டு வருதுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 55 நாள்னா டிக்கெட்டு போட்டோங்க. இன்னைக்கு கூட வந்து டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆகல. ஆர்எசி தான், நாலு பேரில் ரெண்டு பேருக்கு வந்து ஒரே பர்த்து தான் கொடுத்து வச்சுருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகுது போல. ஸோ நீங்கள் யாராவது ஆர்எசிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்எசி 40-50 தாண்டிடுச்சுன்னா டிக்கெட் போடாதீங்க, காசு தான் வேஸ்ட்டு. ஒரே வழி அதுதான். இப்போ பாருங்க, இதான் நம்ம குரூப். எல்லோரும் வந்து வேர்த்து விறுவிறுக்க இருக்காங்க. கொண்டாரம் கழிச்சு எல்லாரையும் காட்டுவோம். இந்த வண்டி வந்து வேற மாதிரி வண்டிங்க. எடுத்தோடனே வந்து காட்பாடி தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. அதனால் நீங்கள் வந்து பதறே வேணாம், ஜாலியாக சில்லுன்னு பாதி ட்ரெயின் பிளாக் இல்லை. அப்படியே நம்ம வந்து பம்பை போயிடு வச்ச வரைக்கும் இந்த வீடியோ போகும். ஜேர்னி வந்து செர்ரி பண்ணால் போயிட்டு இருக்குங்க. இந்த வண்டி சபரிமலைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த காலேஜ் பசங்க வண்டர்லா ட்ரிப் போவாங்களா கொச்சினுங்க, அது கூட யூஸ் பண்ணுவாங்களா. பக்க டைமிங்கில் போய் இறக்கி விடும். நம்மளுக்கு 9:30 தான் காட்பாடி வரும். டின்னர் டைம் வந்துருச்சு, எல்லார் வீட்டிலேருந்து ஒரு ஒரு பார்சல் வந்துருச்சு, சாப்பிடுவோமா? கொஞ்சமாச்சு எதாவது பேசுங்கடா. இவங்க எல்லாம் வந்து கூட வராங்கன்னு தான் பேரு. வா பேசு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வண்டி ஒரு வழியாக காட்பாடி வந்துச்சுங்க. காட்பினதுக்கப்புறம் எக்கப்பட்ட பேர் இறங்குறாங்க. இப்போ ட்ரெயின் எல்லாம் ஃப்ரீயாக ஜாலியாக போகும் போல. இதுக்கப்புறம் வாங்க வெளில போயிட்டு போனால் பேசிட்டு வரலாம். ஒரு 11 நிமிஷம் டீலேயில் நம்ம காட்பாட்லேருந்து வண்டி எடுத்தாச்சுங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் வண்டி வந்து காட்பாடு நல்லா காலியாகி ஒரு நார்மல் நம்ம சவுத் ட்ரெயின் மாதிரி ஆகிடுச்சுங்க. இந்த ஆஃபீஸ் போயிட்டு வர கூட்டம் தான் பூரா. சரிங்க, நைட் விளாக் போதும் நமக்கு இதோட. நம்ம காலையில் சூப்பராக கண்டியூ பண்ணுறேன். இப்போ கேரளாலாம் செம்மையான மான்சூன் சீசன் ஜூன் மாதம் பக்காவாக இருக்கும். காலையில் அப்படியே திருச்சூர்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும் போது மழையிலே ஆரம்பிக்கும். ஓகே, குட் நைட். நம்ம கேரளாவுக்கு போயிருந்தால் மழையை தேடி காட்பாடியிலேயே மழை நம்மளை வெல்கம் பண்ணுதுங்க. நல்ல ஒரு மண் வாசனையோட அழகான மழை இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இதாங்க மான்சூன் ஒய்ப்புன்றது. இந்த வருஷம் மான்சூன் எங்கெங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் இருக்குது. பார்ப்போம் எப்படி தான் இருக்க போகும்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் வித் கேரளா மான்சூன். குட் மார்னிங் மக்களே, என்கிட்ட கேரளா எப்படி இருக்கு பார்த்தீங்களா?
எத்தனை தடவை வந்தாலுமே உங்களுக்கு வந்து சலிக்கவே சலிக்காதுங்க. அந்த அளவுக்கு அழகாக, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்மளோட கேரளா. ஐயப்பனோட அருளால் நைட்டு வந்து நாங்கள் சும்மா உட்காந்துருந்தோம், டீட்டெயிட்ட கேட்க கூட இல்லைங்க. அவரே ஒரு காட்பாடி தாண்டினப்புறம் ஒரு 11:30 வாக்கில் பக்கத்து கோச்சில் 2 berth இருக்கு, போய் படுத்துக்கோங்க தம்பி அப்படின்ட்டாங்க. ஸோ நைட்டு வந்து கன்ஃபார்ம்டு பர்த்தில் கும்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டு ஜம்முன்னு காலையில் எந்திரிச்சு வந்தாச்சு. ஸோ பக்காவாக இருக்க போகுது, ஏன்னா நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம் ஆர்ஏ சீட்டில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்தா நாளை ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுதுன்னு. அப்புறம் கன்ஃபார்ம் சீட்டே கிடச்சிச்சு, ஜாலியாக இருந்துச்சுங்க. ஸோ வாங்க எர்ணாகுளம் உள்ளே போகிறோம், என்ன அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் ஏரியா. பாப்பா பாப்பா, இவங்களோட அந்த பில்டிங்கும் ஏரியாவும் மழை பெய்யுற கிளைமேட்டும், யோயோ யோயோ யோயோ. கேரளா மண்ணில் நம்ம க்ரூ காலை வச்சாச்சுங்க. இதுதான் நம்ம க்ரூ, இதோ பாருங்க. 3, 2, 3, 4 இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஆன் டயத்துக்கே நம்ம எர்ணாகுளம் வந்து ரீச் ஆகிட்டோம். என்ன ப்ரோ கேரளா எப்படி இருக்குது? கேரளா எப்படி இருக்குது? அக்கா போயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு தான் வந்ததுன்னு தெரியல. சரி மக்களே வாங்க, இப்போ உங்களுக்கு மெயினான மேட்ரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 1000 ரூபாயில் எப்படி சபரிமலை போய் சேர்றது அப்படின்னு. சென்னையிலேருந்து உங்களுக்கு சபரிமலை போகிறதுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 2-3 வழி இருக்குங்க. ஒன்று வந்து திருநெல்வேலி அந்த செங்கோட்டை ரூட் இருக்குல்ல, ஒன்று வந்து மதுரை கம்பம் அதுக்கப்புறம் குமிழி வழியாக போகிறது, மூணாவது கேரளா ரூட்டு. இது தாங்க நல்லா பட்ஜெட்டில் போக முடியும், ரொம்ப கம்மி செலவு தாங்க ஆகும். சென்னையிலேருந்து செங்கனூருக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டுக்கோங்க. திருவனந்தபுரம் போகிற 2 வண்டியுமே உங்களுக்கு இந்த ஸ்டாப்பிங்கில் நிற்கும். 445 ரூபீஸ் ஆகும் டிக்கெட்டு. மதியம் 3:20 ஒரு வண்டி இருக்குது, ஈவினிங் 7:30 ஒரு வண்டி இருக்குது. இந்த 7:30 வண்டி அடுத்த நாள் காலையில் உங்களை ஒரு 8:30 9 மணிக்குள்ளே போய் இறக்கி விட்ருவான். செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் அப்படியே வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு KSRTC பஸ் வெயிட் பண்ணுவாங்க பம்பை போகிறதுக்கு. அதில் டிக்கெட் உங்களுக்கு ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். KSRTC ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 200 ரூபா பட்ஜெட்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 650 ரூபாயில் சென்னையிலேருந்து பம்பைக்கே நீங்கள் போய் ரீச் ஆகிட முடியும். மிச்ச செலவு சாப்பாடு செலவு அப்படி இப்படிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டாலே 1000 ரூபாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு வழி போகிறதுக்கு இருக்கும். ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 1000 ரூபா வச்சிங்கன்னா 2000 ரூபாயில் இந்த ட்ரிப்பே நீங்கள் அழகாக முடிச்சிடலாம். நம்ம பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்கு போய்ட்டு அங்கேயே நம்ம செங்கோட்டை போக போகிறோம். குற்றாலம் இருக்குல்ல, அந்த ரூட்டு வழியாக எக்ஸிட் ஆக போகிறோம். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பலாம் செலவாகாது, ஜாலியாக நீங்கள் உங்கள் சபரிமலை ட்ரிப்பை பிளான் பண்ணலாம் மக்களே. ஒரு வழியாக நம்ம வந்து கோட்டயத்தில் காலை வச்சாச்சுங்க. இந்த சபரிமலை பொறுத்தையும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. நிறைய பேர் கோட்டயமில் இறங்குவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் ஒன்று இருக்குது செங்கனூர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அங்கே இறங்கியும் போகலாம். பட் இங்கேயும் செங்கனூர் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். எதுக்கு இங்கேயே இறங்கிடுறது பெஸ்ட்டு, நீங்கள் உங்களுக்கு எங்கே பிடிக்குமோ இறங்கிக்கோங்க. வண்டியில் வந்து நிறையா சாமி செங்கனூர் கூட போகிறாங்க, அது உங்கள் இஷ்டம்ப்பா. 2 இடத்துலேருந்து வெளில உங்களுக்கு பஸ் இருக்கும் பம்பைக்கு. வாங்க போவோம். நம்ம ட்ரெயின் இன்றைக்கி சரியான அர்லி வந்துருச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் அர்லி. வண்டிக்கு ரொம்ப நேரம் நிற்க போகுது, நம்ம அப்படியே இறங்கி எஸ்கேப் ஆகி போயிடுவோம். இதனால தான் சொல்கிறோம் உங்களுக்கு கோட்டயம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க, உங்களுக்கு வந்து செங்கனூரோட. இதாங்க உங்களுக்கு கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனு, ஆப்போசிட்லேயே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சபரிமலை 98 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஷாராட்டோவில் பஸ்ஸோ பிடிச்சி இங்கே KSRTC பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோன்னா அங்கேயிருந்து நம்மளே ஏகப்பட்ட பஸ் இருந்துக்கிட்டே இருக்கோங்க பம்பைக்கு. உங்களுக்கு இதே சீசன் டைம்லாம் வந்தீங்கன்னா இங்கேருந்தே கூட ஆப்ரேட் பண்ணுவாங்க. எந்த பஸ் வேணால் இருங்குங்க, RTC பஸ் ஸ்டாண்ட் கேளுங்க, அங்கே போய் இறக்கி விட்ருவாங்க. பஸ் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து நம்மளுக்கு வந்து டைரெக்ட் பஸ் பிடிச்சிட வேண்டியதான் பம்பாக்கு. நம்ம இப்போ கோட்டயம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. கேரளா கிளைமேட்டு சும்மா அற்புதமாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், KSRTC அல்ட்ரா ஃபாஸ்ட் வண்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பிளான் நம்மளுக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்மளுக்கு பம்பை போகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3-4 hours ஆகுங்க. அங்கே போய் இறங்கினே பம்பால் குளிச்சுட்டு இருமுடி கட்டணும். எஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த குரூப் டூர்லாம் போகும்போது சென்னையிலேயே இருமுடி வந்து கட்டிடுவீங்க ஏதாவது ஒரு ஐயப்பன் கோவிலில். பட் சபரிமலையில் ஒரு சூப்பர் ஆப்ஷன் இருக்குது. கோவில் அந்த ட்ரஸ்ட்டே வந்து சபரிமலை அடிவாரத்தில் இருமுடி கட்டுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக இருமுடி கட்டி கொடுத்துருவாங்க. இருமுடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த 18 படியில் ஏறி போக முடியும். வேறு ஆப்ஷனும் இருக்குது, இருமுடி இல்லைன்னா சைடு என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் கோவில் போகலாம். நிறையா வந்து நம்ம ஊர்லேருந்து போகிறவங்க தான் அவ்வளோ இதுவாக எடுத்துப்பாங்க. கேரளா மக்கள்லாம் ரெகுலராக போவாங்க, அவங்களாம் வந்து சைடு என்ட்ரன்ஸ் வழியாக போயிடுவாங்க. பட் அந்த 18 படி ஏறுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம கோவில் போகிறதையே. அதனால் போய் இருமுடிலாம் கட்டிக்கலாம். எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம மக்கள்ஸ் வந்து ஏடிஎம்மில் காசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காசு எடுத்துகிட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதான். இந்த ரூட்டு செம்ம சீனிக்காக இருக்குங்க. செங்கனஞ்சேரி அந்த ரூட்டில் தான் போவோம்னு நினைக்கிறேன்.
பிளாட்ல சரியான ட்விஸ்ட்டுங்க. இங்கேருந்து சபரிமலை டைரக்ட் பஸ், அதாவது பம்ப டைரக்ட் பஸ்லாம் காலங்காத்தாலேயே போயிடுமா ஒரு 7:30 அந்த ரேஞ்சுக்கு. 8 மணிக்கு மேலே நம்ம போகணுன்னா நம்ம வந்து பஸ்ஸு மாறி தான் போகணுமா. இங்கேருந்து வந்து பத்தந்திட்டா போய் பத்தந்திட்டாலேருந்து நம்ம வந்து பம்பை போகணுமா. இன்னிலே அப்படின் தான் இருக்குது. முன்னாடிலாம் இங்கேருந்து ரெகுலர் பஸ்ஸு விடுவாங்க, டைரக்ட் பஸ்ஸு. சீசன் டைம்லாம் நிறையா இருக்கும், பட் இந்த மாதிரி டைமில் இருக்கணும், பட் இப்போ இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த வண்டியில் ஏறி இப்போ நம்ம பத்தந்திட்டா போகிறோம். பத்தந்திட்ட ரூட் எனக்கு தெரிஞ்சு செங்கனூர் ரூட்டில் தான் வரும். ஸோ நீங்கள் செங்கனூரே இறங்குறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிற மக்களே. கேஎஸ்ஆர்டிசி நிறைய மாறிடுச்சு இப்போ. ஒரு அருமையான ஜெர்னி ஸ்டார்ட்ஸ் வித் ரெயினுங்க. இதுதாங்க கேரளா மான்சூனுன்றது. அடிபொலி கிளைமேட்டும், கிளம்ப வேண்டிதான். எப்பயுமே கேஎஸ்ஆர்டிசி ரைடுன்றது ஒரு எமோஷனுங்க. என்ன ஸ்பீடு என்ன ஸ்பீடுன்றீங்க, தெறிக்க விட்டுட்டு போயிட்டுருக்கு வண்டி. நம்ம இப்போது திருவள்ளா தாண்டி போயிட்டுருக்கோங்க. இந்த திருவள்ளாவில் ஒரு ஃபேமஸான 108 திவ்ய தேசத்தில் இருக்க கோவிலே இருக்குது. கேரளாவில் இருக்க பெருமாள் கோவில் பேர்லாம் வந்து மலைநாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னுவாங்க. இந்த 108 திவ்ய தேசம் இருக்குல்ல, அதில் கிட்டத்தட்ட 9 இந்த ஏரியாலலாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த திருவள்ளா ஒரு தடவை சுற்றி பாருங்க, சூப்பராக இருக்கும். நேராக இப்போ நம்ம டேர்ன் எடுத்து நம்ம பத்தந்திட்டா நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். டிக்கெட் ரேட் 72 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. ஃபைனலி நம்மளுக்கு பஸ் வந்துருச்சுங்க பம்பா போகிறதுக்கு. இங்கே வந்தோம் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு பஸ்ஸு. இந்த டோர் ஓப்பனில் இல்லை, அந்த பக்கம் தான் போய் ஆகணும். நீங்கள் சபரிமலை வந்து செங்கனூர்லேயே வந்தாலும் சரி, இங்கேருந்தா உங்களுக்கு வந்து வண்டி ஜாயின் ஆகும். ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் மக்களே, உங்களுக்கு வந்து இங்கே பத்தந்திட்டாலேருந்து உங்களுக்கு 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குங்க இங்கேருந்து வந்து பம்பா போகிறதுக்கு. இதே உங்களுக்கு நம்ம பேர் இருக்க வண்டி வந்து செங்கனூர்லேயே வர வண்டி தான். இப்போ நீங்கள் வந்து ட்ரெயினில் வர்றதா இருந்தால் செங்கனூரே இறங்கிடுங்க, அதான் பெஸ்ட்டு. கோட்டையம்லேயும் பஸ் இருக்குது, பட் அது வந்து ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் நம்ம சென்னை சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கனெக்டிங் பாயிண்ட்டு. கோட்டையம்லேருந்து 98 கிலோமீட்டர் தான், பட் செங்கனூர்லேருந்தே 90 கிலோமீட்டர். ஆனால் நீங்கள் கோட்டையம்லேருந்து செங்கனூர் வரணும்னு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதையும் கூட்டி கழித்து பார்த்தா நம்மளுக்கு பஸ் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கனூர் தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் செங்கனூரே இறங்கிக்கோங்க சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா. பத்தந்திட்டு பம்பா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 112 ரூபாங்க டிக்கெட்டு. கேரளாவில் மட்டும்தான் உங்களுக்கு பஸ் டிக்கெட்டுக்கே தனியாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 44 ரூபா வாங்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் வாங்கினா எவ்வளோ மோசமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 70+ கிலோமீட்டர்ஸ் ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம். மேக்ஸிமம் நம்ம ஒரு 11:30 ரேஞ்சுக்கு ரீச் ஆகிடலாம் மக்களே. நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் லாஸ்ட்டு சீட்டில் அது ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸு வேற மாதிரி இருக்கும். ப்ரோ என்ன எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்கு. இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கே ஒரு மலைக்கு போகிற மாதிரியா இருக்கு. இந்த மூச்செல்லாம் பார்த்தா இவன் தாங்க இந்த ட்ரிப்பை இனிஷியேட் பண்ணுது. என்னடா திடீர்னு மலைக்கு போகணும்னு ஆசை வந்தது உனக்கு? திடீர்னு ஏன் உனக்கு மலைக்கு போகணும்னு ஆசை வந்தது? பக்தி பக்தி முத்தி போச்சா? இந்த மூச்செல்லாம் பார்த்தா பக்தி மாதிரியா தெரியுது. வாங்க ஒரு அருமையான ரைடு அப்படியே கண்டி பண்ணுவோம். இந்த ஏரியா செம்மையாக இருக்கும். இதுக்கு போக போக நம்மளுக்கு காடு வேறு நிறையா வருமா, நல்லாயிருக்கும். இந்த பத்தந்திட்ட ஏரியாவில் தான் உங்களுக்கு ரம்புட்டான்னு ஒரு பூ விளையுங்க. இந்த முள்ளு முள்ளாக இருக்கும் தெரியுமா, அது இந்த ஏரியாவில் தான் ஃபேமஸ். இதாக வந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். செம்ம அழகாக இருக்கும் அந்த செடி பார்க்குறதுக்கு. எங்க லொக்கேஷனை பாருங்கங்க, ஐயோ என்ன அழகடா சாமி அப்படின்னு இருக்கு. யூஸ்வலாகவே இந்த ரூட் வந்து சும்மா வேற மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்க அங்கேருந்து நம்ம ஏறி வரோமே, சுத்தி மலை, மான்சூன் சீசன்னால அப்படியே வந்து கை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு குட்டியா சைடில். திஸ் இஸ் காட் ஜோன் கண்ட்ரி மக்களே. சரியான லொக்கேஷனை நிப்பாட்டி இருக்காங்க. பின்னாடி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே நம்மளுக்கு சபரிமலை போகிறதுக்கு 41 கிலோமீட்டர் இருக்குங்க. ஹில் ரூட்டு சும்மா தரமாக போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அந்த ரம்புட்டா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அண்ணாச்சி பழம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ரம்புட்டா காட்டுறேன் பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா அது நீங்கள் வந்து சாப்பிட்டு போனோம் கண்டிப்பாக. இப்போ ஒன்று சீசன் ஃபுல் ஃப்ளெஜ் தான் ஸ்டார்ட் ஆகலனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மிச்சப்படி அது ஓகே தான். இப்போ பாருங்க இது பேர் தான் ரம்புட்டா. செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அண்ணாச்சி பழம் சும்மா அப்படியே வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்கப்பா. எல்லாரும் வந்து அப்படியே எடுத்தாச்சு. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இல்லை நீங்கள் வந்து புட்டு பழம்புரின்னு சாப்பிட்லாம். எங்கள் அண்ணனுக்குலாம் வந்து ஆஃப் பாயில் போடுற ஸ்டேஜுக்கு போயிடுவான் பஸ்ஸில் வந்து சாப்பிட்டானா, அதனால் வந்து ஃப்ரூட்ஸை வச்சுட்டு மார்னிங் இதை முடிச்சிடுறோம். காஸ்ட்லியாக தான் விற்கிறாங்க, 3 பீஸ் 20 ரூபாமா. டூரிஸ்ட் ஏரியாவில் அப்படி தான், ஏன்னா ஒன்றுக்கும் தாண்டி ஊர் உள்ளாம் போனீங்கன்னா ஒரு முழு பழமே 20 ரூபா 40 ரூபாய்க்கு தருவாங்க.
பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் அப்படின்னு. கேரளம் வந்துட்டு நம்ம வந்து நேந்திரம் வாங்காமல் இருந்தேன் அப்படிங்க. வாங்கியாச்சு. ஒரு பழம் 15 ரூபா ஒர்த்து தான், நல்லா இருக்கும். வண்டி எடுத்துருவாங்க இப்போ, அப்படியே எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான். லொக்கேஷன் அப்படியே இன்னமும் மாறிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். முன்னாடி வந்த பஸ் கிளம்பிடுச்சு. அங்கே வந்து நம்மளுக்கு பலாப்பழம் கூட விற்கிறாங்க. பலாப்பழம் வாங்குவோமா? இருக்கிறதுலே ஒர்த்தான ஒரு டீல் இதுதாங்க. இவ்வளோ பழம் 20 ரூபாவும், மிச்சம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. பலாப்பழம் மட்டும்தான் அள்ளி தராங்கப்பா 20 ருபீஸ்க்கு. சுவாமியே சரணம் ஐயப்பா, போவோமா? ஆல்மோஸ்ட் நம்ம சபரிமலை ரீச் ஆகிட்டோம். ஒன்றும் கரெக்டாக 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. சைட்டில் அப்படியே பாருங்கள், லொக்கேஷன்லாம் சும்மா 6 மணி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அப்பப்போ நாங்களும் இல்லை, சின்ன சின்னதாக ஒரு தூக்கத்தை தூக்கத்தை போட்டாச்சு. அதனால தான் வந்து மூஞ்சி கிஞ்சில் இப்படி கிடக்கும். சரியாக போயிட்டுருக்கு ஜெர்னி. மொத்தமே 11 கிலோமீட்டர் தானடா. எங்கேருந்து 10 கிலோமீட்டர் எப்போ பார்த்த கடைசியாக போடு? அந்தே வந்தாச்சா? தூங்கிட்டோம் போல இருக்கு. நெட்டு வேற இல்லைங்க, ரொம்ப நேரமாக வந்து டவரே கல்லாம் வேலை செய்யுது. சுத்தமாக இல்லையா? ஏய் இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குதா? இருக்கும், இன்னும் 10 கிலோமீட்டர் மினிமம் இருக்கும். ஏதோ ஒன்று ஜர்னி சும்மா செம்ம சீனிக்காக போகுது. நீங்கள் நைட்டில் இந்த ஏரியாலாம் வராதிங்க, பகலில் வாங்க. 6 மணி இருக்கும் அந்த சீனிக்கு இதுக்கும், அப்படியே உரசிக்கிட்டு போகுது மேகம் இந்த ஏரியாவில் நமக்கு. எல்லாரும் சொல்லுங்க மக்களே, சாமியே சரணம் ஐயப்பா வந்து சேர்ந்தாச்சுங்க பம்பாக்கு. சூப்பரான கிளைமேட்டு, சுத்துண்டே ஆகணும். ஆத்தாடி ஆத்தா, இன்னும் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் பம்பா ரிவரில் போய் ஒரு குளியல போட்டால் அந்த ஒரு கிக்கே வேற மாதிரி இருக்குங்க. ஒன்றும் இல்லை, பஸ் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டோன்னே நீங்கள் அப்படியே கீழே போகணும், ரொம்ப பக்கம்தான். சீசன் டயத்தில் இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பஸ் வராதுங்க. முன்னாடி வந்து ஆர்டிசி பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சீசன் இல்லா டயத்தில் உங்களை வந்து கிட்டே வந்து இறக்கி விடுவாங்க. நம்மளை இப்போ அங்கே இறக்கி விட்டுருக்காங்க. வாங்க அப்படியே போகலாம். ஜஸ்ட் அப்படியே கீழே இறங்க வேண்டியதாங்க. கணபதி கோவில் போகிற வழி அங்கேருந்தா உங்களுக்கு வந்து சின்ன பாதை ஆரம்பிக்குமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இருக்கும் இங்கேருந்து வந்து நம்ம கோயில் போகிறதுக்கு. 3 to 4 hours மேக்ஸிமம். 2 மணி நேரத்தையும் கூட நிறைய பேர் ஏறுவாங்க. நம்ம ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் மேக்ஸிமம் போயிடலாம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து உங்களுக்கு பம்ப ரிவர் கீழே தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஒரு 5-10 நிமிஷத்தில் இறங்கி பம்பைக்கு போயிடலாம் நம்ம. இதாங்க பம்ப. இன்னும் இவ்வளோ பண்ணிட்டு கடைசியில் பம்பையில் தண்ணி இல்லை அப்படின்னு தான் இருக்குது. மேலே டேம் இருக்குங்க, ஸோ அதில் பிளாக் பண்ணிடுறாங்க போல் தண்ணி. தண்ணி ரொம்ப லிமிட்டடாக தான் ஓடுது பம்பையில். மேபி ஒன்று கொஞ்ச நாள் போக போக, இப்போ தானே மான்சூன் ஆரம்பிச்சிருக்கு, போக போக நல்லா தண்ணி திறந்து விடுவாங்க போல இருக்கு. நம்ம வந்து கரெக்டாக குடலை எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இவங்களுக்கு மெசேஜும் போட்டு விட்டாடே, மழை காலம்னா குடை எடுத்துருவாங்கன்னு. அதில் ஒருத்த தான் குடை எடுத்துனதான், ரெண்டு பேர் எடுத்துனு இல்லையா? ஸோ அதனால் பின்னாடி வந்து கொடை கடை இருக்குது. அங்கே வந்து நல்லா டபுள் த ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாராவது சபரிமலை ட்ரிப்லாம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொடை ரெயின் கோட்டில் எடுத்துனாங்க. எப்போ வேணால் இங்கே மழை பெய்யும் நம்ம வந்து கணிக்கவே முடியாது. இப்போ நம்ம இருக்கிற இந்த பம்பா வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி இப்படி இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2018 வந்து இங்கே மாபெரும் ஃப்ளட்ஸ் வந்துச்சுங்க. இந்த சபரிமலா கேரளா இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்வாங்க. இந்த ஷெட்டுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் முன்னாடி ரொம்ப பெருசாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் இது வந்து ஃப்ளட்டுக்கு அப்புறம் 2வது தடவை வரேன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, இப்போ வந்து இந்த லெவலுக்கு மாறி கிடக்கு. நேச்சர்கிட்ட யாராலையும் வின்னே பண்ண முடியாதுங்க, அது மட்டும் உறுதி. மழை ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுச்சிங்க இந்த இடத்துல. எப்படி வருது பாருங்களேன் தண்ணி, மேலே டேமில் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி விடுறதுனால தான் இவ்வளோ கம்மியான ஃப்ளோ இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல சரி ஆழவங்க, குளிச்சிங்கன்னா பங்கமாக குளிக்கலாம். போலீஸ்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு போட்டு பக்காக வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்குள்ளே நீங்கள் சாமான வச்சுட்டு போனீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். கடை எல்லாத்தையும் வச்சுட்டு கும்முன்னு ஒரு குளியலை போட வேண்டியதான் கொட்டுற மழையில். மணி கரெக்டாக 1 மணி ஆச்சுங்க. மழையே நல்லா நின்றுடுச்சு, எல்லாம் குளிச்சு சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இங்கே வந்து சாப்பிட்டு போயிடலான்னு ஓட்டு போயிருந்தேன். சரி இங்கே அழகாக வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடல. ஏதோ கஞ்சின்னு இருக்காங்க, கஞ்சி ப்ளஸ் கப்பன்லாம் வாங்கியிருக்கோம். உள்ளே பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு சொல்லி. அங்கடா இருமுடி மேலே கட்டுவாங்க. சாப்பிட்டுட்டு நேராக கிளம்ப வேண்டியதான் நம்ம. இங்கே இல்லைங்க, நிறைய பேர் கஞ்சி தான் வாங்கிடுவோம். அதனாலே நாங்கள் வாங்கிடுவோம். கப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஏதோ ஒரு பயிர் மாதிரி இருக்குது. அப்புறம் ஊறுகாய் சமையல் இருக்கும் போல் இருக்குது. கஞ்சி வரட்டும், சுட சுட குடிக்கிறோம். பொராட்டா தோசைன்னு வேறு ஒரு புடி பிடிக்கிறாங்கப்பா. இவ்வளோ வந்துருச்சு நம்ம கஞ்சி வரல. கஞ்சி வந்து ஸ்பெஷலாக டெலிவரி பண்ணுறாங்க தட்டில் நமக்கு. வா, ஆவி பறக்க பறக்கலாம் தராங்க. ஆஹா ஆஹா, இந்த கேரளா ரைஸ் அப்படியே போட்டு தராங்க. இதுதான் உங்களுக்கு இது கஞ்சு.
ஐ திங்க் கஞ்சின்றது ஒன்றுமே நம்ம ஊரில் சாத்தோட தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகலாம். அதே தான் 70 ரூபா இந்த பிளேட்டு, நல்லா தான் இருக்கு. ஆமாண்டா சுடு சுட சாப்பிட நல்லா இருக்கு. தோசை இட்லி ரெகுலர் சாப்பிட்றது இது பெட்ரு. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமான விஷயம் அங்கே இங்கே உங்களுக்கு வந்து பாட்டில் வாட்டர் கிடைக்காது. ஸோ நீங்கள் கீழேருந்தே வந்து பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட தண்ணி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் பிடிச்சிக்கலாம், இல்லை இங்கே கூட டம்ளர் வச்சுக்கலாம், பிடிச்சி குடிச்சிக்கலாம். ஸோ மறக்காமல் தண்ணி பாட்டில் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்காதிங்க, கிடைக்காதான். பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் இது. ஃபைனலி வி ஆர் ஆல் செட்டுங்க. சவுத் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்கிரிமேஜை பண்ணுறதுக்கு பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நேராக போனீங்கன்னா கணபதி கோவில் வரும். அந்த கணபதி கோவில் பக்கத்துலேயே உங்களுக்கு இருமுடி கட்டுவாங்க. இருமுடி கட்டிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து பாதையில் நடக்க ஆரம்பிக்க வேண்டிதான். நம்ம பாய்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்காங்க. எவ்ரி திங் இஸ் சூப்பர் பர்ஃபெக்ட். வானமும் கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் ஆகிருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோலி சிஸ்டம்லாம் கூட வச்சுருக்காங்க. இதில் முடியாதவங்க ஏறி போய்க்கலாம். என்னங்க ஆரம்பிக்கலாமா? சாமியே சரணம் ஐயப்பா. ஏரியா பார்க்க எப்படி இருக்குங்க? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப். இங்கே ப்ரே பண்ணிக்கணும் உடனே. அப்படியே வந்து ஏற வேண்டிதான். இந்த மேலே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் கோவில் உங்களுக்கு. இந்த ஏரியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஐயப்பன் குழந்தையாக வந்து பந்தல மகரிஷி கரைச்சதை அப்படியே டிபிக் பண்ணியிருக்காங்க. சாமியாக இருக்குல்ல அந்த குழந்தை, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து புளி மேலே ஏறி புளிப்பால் எடுக்கலாம் போனார்ல, அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அழகாக இருக்கியா ஏரியா பார்க்குறதுக்கு. நீங்கள் இருமுடி கட்டும்போது மொத்தம் 3 தேங்காய் கொடுப்பாங்க. ஒன்று வந்து நெய் தேங்காய், மிச்சம் 2 வந்து செதர் தேங்காய் தான், நார்மல் தேங்காய். இல்லைன்னா ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு தேங்காவை நீங்கள் இங்கே தான் உடைக்கணும். எப்படி உடைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்படியே கலெக்ஷன் பண்ணி தேவஸ்தானம் எடுத்துன்னு போயிடுது. அடுத்த ஒரு தேங்காய் மேலே கோவிலுக்கு போய் ரீச் ஆனோடனே உடைக்கணும். நெய் தேங்காவை சன்னிதானத்தை உடைக்கணும். செம்மையாக இருக்கலாம் எங்கள் கோவில். இதுதான் விநாயகர் கணபதி கோவில். மூடியிருக்காங்க இப்போ லன்ச் டைம்னால நத்தி. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து இருமுடி கட்டுற இடங்க. இப்போதைக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க இருமுடிக்கு. இருமுடி கட்டிட்டு அப்படியே நேராக நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். போட வைப் யார். இதுதான் இருமுடி டோக்கன் வாங்குற இடம். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த சீசன் டைம் அதாவது நம்ம நவம்பர் அப்புறம் டிசம்பர் அப்புறம் ஜனவரி மாதம் இருக்குல்ல, அந்த டைமில் வந்து ஒரு மண்டலம் ஃபுல்லாக திறந்து வச்சுருப்பாங்க கோவில் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொங்கல் வரைக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் பூஜைக்கு வந்து ஒரு 3 to 5 days திறப்பாங்கங்க. ப்ளஸ் இந்த ஓணம் டைம்லாம் ஒரு கொஞ்ச நாளே திறந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போலாம் கூட விசிட் பண்ணிக்கலாம். இது எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சபரிமலை தேவஸ்தானத்தோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குங்க. இல்லைனா வந்து சபரிமலை ஓப்பனிங் டேட்டுன்னு போட்டிங்கனாலே கூகுளில் காட்டும். அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்து தான் எல்லாருமே கிளம்பி வருவாங்க. நாங்கள் இப்போ பார்க்கும் போது கரெக்டாக 5 நாள் ஓப்பனிங் இருந்துச்சு ஜூன் மாதம். இங்கே இருமுடி க்யூ வந்து பயங்கரமாக இருக்குங்க. நல்ல ட்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போ இங்கே வந்து இருமுடி கட்டுறது. இந்த ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து மலைக்கு மேலே ஏறி போகிறது எப்படி, மேலே என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும், மேலே எங்கே ஃப்ரீயாக சாப்பிடலாம், எங்கே தங்கலாம், கம்ப்ளீட்டாக இங்கேருந்து கோவில் போயிட்டு வரதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மக்களே. செம்மையாக இருக்குது கண்டிப்பாக எங்கள் வைபு. ஐயப்பன் கோவில் போகிறது ஒரு தனி விதமான ஒரு சந்தோஷம்தான். உங்கள் எத்தனை பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். சீசன் டைமில் எக்கச்சக்க பேர் வருவீங்க, இந்த மாதிரி ஆஃப் சீசன் டைத்துலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக பார்க்கலாம், ஏன்னா சீசன் டைப்பில் செறி கூட்டம் இருக்கும். இந்த டைமில் வந்து லிமிட்டடாக இருக்கும் கூட்டம். அதுக்கும் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்ல முடியாது, லிமிட்டடாக இருக்கும் கூட்டம். சரிங்க, இதோட நம்ம மென் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே. பாய். நம்ம ப்ரோஸ்லாம் வந்து பின்னாடி க்யூவில் நிற்கிறாங்க, நானும் போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாய். சாமியே சரணம் ஐயப்பா.